தமிழ்நாடு அரசு மாண்பு முதலமைச்சரோட உத்தின் பேரின் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயே மானிட்டரிங் செக்ரட்டரி அடிப்படையில் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அனுப்பியிருக்காங்க. இங்கே கடலூர் மாவட்டத்தில் ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர் அவர்களால் பல்வேறு நடவடிக்கைகள் கூட எடுக்கப்பட்டுள்ளன. கடலூர் மாவட்டத்தில் குறிப்பாக இன்டர் டிபார்ட்மெண்டல் டீம்ஸ் போட்டுட்டு வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, பொதுப்பணித்துறை, ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் போன்ற டிபார்ட்மெண்ட்ஸ் மூலமாக டீம்ஸ் போட்டுட்டு கையில் வந்து ஜேசிபி மிஷின்ஸ் பவர் சாஸ் வச்சுட்டு தயார் நிலையில் இருக்கதாக மாவட்ட ஆட்சியர் அவர்களால் உத்தரவு கொடுக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது நாங்கள் எல்லாம் இந்த சைக்ளோன் ஷெல்டர்ஸில் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் மூலமாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதெல்லாம் பார்த்துட்ருக்கிறோம். இது தவிர கவர்மெண்ட் தமிழ்நாடு அரசால் இங்கே மூணு நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸோடைய டீம்ஸ் அனுப்பப்பட்டுள்ளன. ஒவ்வொரு டீம்லேயும் 25 பேர் வந்து ஸ்பெஷலி ட்ரெயின்டு ஸ்பெஷல் டிசாஸ்டர் ட்ரெயின் வந்து பர்சோனல் வந்து இங்கே இருக்கின்றார்கள். இது தவிர வந்து ஃபிஷர்மேனுக்கு என்ன சொல்லப்பட்டுள்ளது அச்சரிக்கை வந்து யாரும் கடலுக்கு போக வேண்டாம், தன்னுடைய போட்ஸ் மற்றும் தன்னுடைய நெட்ஸ் வந்து பாதுகாப்பான முறையில் கட்டி வைக்கணும். நெட்ஸ் வந்து ஒரு ஹை லெவல் ஆஃப் வேவ்ஸ் என்றால் தண்ணீரில் வந்து கடலில் வந்து போயிருக்கணும், அதனால் பாதுகாப்பான இடத்துல வந்து வைக்கணும், கட்டி வைக்கணும். போட்ஸ் கூட வந்து ஒரு போட் இன்னொரு போட்டோடு இடுக்கக்கூடாது, இதில் சேஃபான முறையில் வைக்கணும். எல்லா நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. சைக்ளோன் ஷெல்டர் எல்லாம் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.